வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்திருக்கும் நான் அப்துல் மஜீத் ஜசீம். முதலில் இன்றைய செய்திகளின் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் கடன் மீள் கட்டமைப்புக்கு ஜப்பானும் உதவி வழங்க இணக்கம். இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள நாம் தயார் என சிங்கப்பூர் பிரதமர் ஜனாதிபதியிடம் உறுதி. நுரைச்சோலையை காரணமாக வைத்து மின்வெட்டை மேற்கொள்ளப் போவதில்லை அமைச்சர் கஞ்சன உறுதியான நிலைப்பாட்டில். இலங்கைக்கு கரம் கொடுக்க ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகமும் தயார். புதுக்கடை நீதிமன்ற தொகுதியை அதிவியர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தியமைக்கு சட்டத்தரணிகள் எதிர்ப்பு. அமெரிக்க இரகசியங்களை அம்பலப்படுத்திய ஸ்டோடனுக்கு ரஷ்ய பிரஜா உரிமை. இனி தொடர்ந்தும் விரிவான செய்திகள். இலங்கையின் கடன் மீள்கட்டமைப்புக்கான கடன் உரிமையாளர்களுடன் முக்கிய கடமைகளை முன்னெடுப்பதற்கு ஜப்பான் அரசு தயாரென அந்நாட்டு வெளிவகார அமைச்சர் யோஷிமாஷா ஹயாசி தெரிவித்தார். டோக்கியோ நகரில் ஜப்பான் வெளிவகார அமைச்சர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த போதே இதனை குறிப்பிட்டார். அதேபோல் சிங்கப்பூர் பிரதமர் லீ ஹஷின் லூங் உடனும் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஜப்பான் வெளிவகார அமைச்சருடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று காலை பேச்சுவார்த்தை நடத்தினார். இதன்போது சர்வதேச நாணய நிதியத்துடன் முன்னெடுக்கப்படும் பேச்சுவார்த்தைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதியின் ஊடகப்பிரிவு தெரிவித்தது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைக்காக கடன் உரிமையாளர்களுடன் முன்னெடுக்கும் பேச்சுவார்த்தைகளுக்குரிய பொறுப்புகளை நிறைவேற்ற இதன்போது ஜப்பான் வெளிவகார அமைச்சர் உறுதியளித்தார். அதேபோல் தற்போதைய அரசாங்கம் ஜப்பான் முதலீடுகள் பலவற்றை இரத்து செய்ததை அடுத்து வீழ்ச்சியடைந்த ஜப்பான் இலங்கை உறவு குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது கவலையை வெளியிட்டார். ரத்து செய்யப்பட்ட சில வேலை திட்டங்கள் இலங்கைக்கு அத்தியாவசியமானதெனவும் அவ்வேலை திட்டங்களை மீள ஆரம்பிக்க தமது அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாகவும் ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். இலங்கையின் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி வேலை திட்டத்திற்கு ஜப்பானின் உதவியை எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இங்கு சுட்டிக்காட்டினார். இதற்காக முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய ஜப்பான் விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அதேபோல் 2023 இலங்கை பயிற்றப்பட்ட தொழிலாளர்களுக்கு ஜப்பான் அதிக வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளையும் தற்போது ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பில் ஜப்பான் வெளிவகார அமைச்சர் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினார். அதேபோல் சர்வதேச நடவடிக்கைகளின் போது ஜப்பான் வழங்கும் ஒத்துழைப்பை வரவேற்ற ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் நிரந்தர உறுப்புரிமையை பெறுவதற்கு ஜப்பானும் இந்தியாவும் முன்னெடுக்கும் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பை வழங்க இலங்கை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இவ்விடயத்தை ஜப்பான் வெளிவகார அமைச்சர் வரவேற்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சிங்கப்பூர் பிரதமர் லீ ஹசீன் லூங்குடனும் பேச்சுவார்த்தை நடத்தினார். சிங்கப்பூருடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ள சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை அமல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் என ஜனாதிபதி இங்கு உறுதியளித்தார். அதேபோல் இலங்கையில் மீண்டும் முதலீடு செய்ய எதிர்பார்த்திருப்பதாக சிங்கப்பூர் பிரதமர் ஜனாதிபதியிடம் தெரிவித்தார். இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்றைய தினம் ஜப்பான் முன்னாள் பிரதமர் சின்சோ அபேவுக்கான அரச இறுதி அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே டோக்கியோவிலிருந்து பிலிப்பைன்ஸ் நோக்கி பயணமாக உள்ளார். His Excellency, the former President of Turkmenistan. France 共和国 ஐக்கிய நாடுகள் பொதுச்செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்டேரஸ் இலங்கைக்கு உதவி வழங்குவது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 77th கூட்டத்தொடருக்கு இணைவாக இலங்கை வெளிவகார அமைச்சர் அலி சப்ரியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தொடரில் கலந்து கொண்டுள்ள வெளிவகார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி ஐக்கிய நாடுகளின் பொதுச்செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்டேரஸை சந்தித்தார். நியூயார்க் நகரிலுள்ள தலைமையகத்தில் சந்திப்பு நடைபெற்றது. வரவு பதிவில் கையெழுத்திட்ட அமைச்சர் அலி சப்ரி இலங்கை முகம் கொடுத்துள்ள தற்போதைய சவால்கள் குறித்து பொதுச்செயலாளர் நாயகத்திற்கு தெளிவுபடுத்தினார். இதேவேளை அமைச்சர் அலி சப்ரி சூடான் வெளிவகார அமைச்சரையும் சந்தித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான விசேட ஒத்துழைப்புகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வது குறித்து இப்பேச்சுவார்த்தையில் கவனம் செலுத்தப்பட்டது. விசேடமாக பல்தரப்பு ஒன்று கூடுதல்களின் போது இவ்வொத்துழைப்பை முன்னெடுத்துச் செல்ல இங்கு இருதரப்பும் உறுதிமொழி அளித்தன. அதேபோல் அமைச்சர் அலி சப்ரி ஐக்கிய நாடுகள் சபையின் உபசெயலாளர் விளாடிமிர் வொரன்கோவையும் சந்தித்தார். பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பின் துறைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதுடன் முன்னாள் போராளிகளின் புனர்வாழ்வு தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. இதேவேளை வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி பாகிஸ்தான் வெளிவகார அமைச்சர் பிலாவல் பூட்டோ சர்தாரியை சந்தித்தார். இருதரப்பு மற்றும் பல்தரப்பு ஒன்று கூடுதல்களின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால
கால ஒத்துழைப்பு மற்றும் பிணைப்பு இருதரப்பு அர்ப்பணிப்புகள் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. அதேபோல் குவைத் வெளிவகார அமைச்சர் கலாநிதி அகமது நசார் அல் முகமது அல் அகமது அல் ஜபீர் அல் சபாவையும் அமைச்சர் அலி சப்ரி சந்தித்தார். இதன்போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கு எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. ஈரான் வெளிவகார அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாவையும் வெளிவகார அமைச்சர் சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது இலங்கை மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் ஊடாக கச்சா எண்ணெய் இறக்குமதி தொடர்பிலும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. இதனிடம் இலங்கைக்கு தொடர்ந்தும் நிதியுதவி அளிப்பதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசட்சுகு அசகாவா தெரிவித்துள்ளார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வருடாந்த மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிப்பதற்கும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் அண்மையில் ஆசிய அபிவிருத்தி வங்கி 200 மில்லியன் டாலர்களை வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நீண்டகால பங்காளர் என்றும் அவர்களுக்கு எதிர்காலத்திலும் பங்களிப்புகளை வழங்கவுள்ளதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசட்சுகு அசகாவா தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வர்த்தக பொருளாதார உறவுகளை மேலும் வலுவூட்ட வேண்டியதன் முக்கியத்துவத்தை இலங்கைக்கான தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகர் வலியுறுத்தியுள்ளார். தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகர் சென்விலே எட்வர்ட் ஸ்வோக் அமைச்சர் நலின் ஃபெர்னாண்டோவை சந்தித்து இருதரப்பு வர்த்தக உறவுகள் தொடர்பாக ஆராய்ந்தார். இச்சந்திப்பு வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு அமைச்சில் இடம்பெற்றது. இச்சந்திப்பின் போதே தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகர் இதனை தெரிவித்தார். தென்னாப்பிரிக்காவும் இலங்கையும் நட்பு நாடுகளாகும். இதனால் வர்த்தக உறவுகளை பலப்படுத்துவதற்கும் தென்னாப்பிரிக்காவின் வணிக மற்றும் விவசாய கைத்தொழில் துறை தொழில்நுட்பத்தை இலங்கைக்கு பெற்றுக் கொடுப்பது தொடர்பாகவும் தென்னாப்பிரிக்கா கவனம் செலுத்தியுள்ளதாக உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். சுற்றுலா கைத்தொழில் துறையை மேம்படுத்துவது தொடர்பாக ஆழமாக ஆராயப்பட்டது. யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான மோதல்கள் தொடர்பாக ஆப்பிரிக்காவில் பயன்படுத்தும் வெற்றிகரமான முறை குறித்தும் அமைச்சர் நலின் ஃபெர்னாண்டோ வினவியுள்ளார். நுரைச்சேலை மின் உற்பத்தி நிலையத்தின் 3வது மின்பிரிப்பாக்கியும் செயலிழந்த போதிலும் மின்வெட்டை நீடிக்கப் போவதில்லை என அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். திருத்த வேலைகள் பூர்த்தியாகும் வரை மின் உற்பத்தியை முகாமைத்துவப்படுத்தி தனியார் எரிபொருள் உற்பத்தி நிலையங்களை பயன்படுத்தப் போவதாக அமைச்சர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சரிவை தொடர்ந்து பொது பயன்பாட்டு ஆணைக்குழு கருத்து வெளியிடுகையில் 4ஆம் மின்வெட்டை நீடிக்க வேண்டி ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. அதற்கு பதிலளித்த கஞ்சன விஜயசேகர மின்வெட்டை நீடிக்காமல் மின் உற்பத்தியை முன்னெடுப்பதற்கு தேவையான டீசல் நெப்தா கரி எண்ணெய் ஆகியவற்றை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் பெற்றுக் கொடுப்பதனால் மின்வெட்டை நீடிக்க வேண்டிய தேவை ஏற்படாது என அமைச்சர் தெரிவித்தார். நுரைச்சேலை மின் உற்பத்தி நிலையத்தில் ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக இந்த சரிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கும் அமைச்சர் அதன் பராமரிப்பு நடவடிக்கைகளுக்கு 3 முதல் 5 நாட்கள் செல்லலாம் என தெரிவித்துள்ளார். அதுவரை தனியார் மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்ய பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. அதிவியர் பாதுகாப்பு வலயங்களை குறிப்பிட்டு அண்மையில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் புதுக்கடை நீதிமன்ற தொகுதி அண்டிய பகுதி அதிவியர் பாதுகாப்பு வலயமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து நீதிமன்ற தொகுதிக்கு முன்னால் இன்று ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்ற சட்டத்தரணிகள் சங்கம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. குறித்த வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் நீதிமன்ற தொகுதி அதிவியர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்படுவதன் ஊடாக சட்டத்தரணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எதிர்கொள்ள வேண்டிய சிரமங்கள் குறித்து வலியுறுத்தப்பட்டது. ஜனாதிபதியினால் அதிவியர் பாதுகாப்பு வலயம் திடீரென பிரகடனப்படுத்தப்பட்டதன் நோக்கம் என்ன? இந்த நாட்டு மக்கள் ஒன்று கூடுவதையும் எதிர்ப்பு தெரிவிப்பதையும் ஆர்ப்பாட்டம் நடாத்துவதையும் கட்டுப்படுத்துவதற்கு இந்த சட்டம், இவற்றுள் சட்ட ரீதியான பல பிரச்சினைகள் உள்ளன. தோல்வியடைந்த ஆட்சியாளர்கள், தோல்வியடைந்த அரசாங்கங்கள் இந்த நாட்டு மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு பதிலாக மக்களின் குரலை நசிப்பதற்கு இது போன்ற பொறிகளை மாட்டுகின்றனர். அனைத்து சட்டத்தரணிகளும் அதிவியர் பாதுகாப்பு வலயங்களை எதிர்க்கின்றனர். உடனடியாக இதனை விலக்கிக் கொள்ளுங்கள். இந்த சட்டம் மூலம் மாற்றப்பட வேண்டும். கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற சட்டத்தரணிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடு திரும்பியவுடன் அவரை சந்திக்க ஏற்பாடுகளை செய்துள்ளது. அதற்கு அவர் தலை சாய்த்து இதனை அகற்றாவிடின் தொடர் போராட்டமாக இதனை முன்னெடுப்போம். நீதிமன்ற தொகுதி அமைந்துள்ள பகுதியை அதிவியர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தி இதனை பிரதி போலீஸ் மா அதிபர்
ஒருவரின் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது நீதிமன்றத்தின் செயற்பாடுகளை கேள்விக்குறியாக்குகிறது. ஏனைய பகுதிகளில் அதுவியர் பாதுகாப்பு வலயங்கள் ஏற்படுத்தப்படுவதில் பிரச்சனை இல்லை. மக்களுக்கு ஆர்ப்பாட்டம் செய்யும் உரிமை உண்டு, அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்யலாம். எனினும் நீதிமன்ற வளவை அதுவியர் பாதுகாப்பு வலயமாக மாற்றுவதை நாம் அங்கீகரிக்க மாட்டோம். யார் இதனை அவதானிக்கின்றார்? தேசபந்து தென்னக்கோன் கோட்டா கோகம சம்பவத்தில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தாத ஒரு அதிகாரி. நீதிமன்ற செயற்பாடுகளிலும் அவர் தலையிட முயற்சிக்கின்றார். அதனால் ஜனாதிபதியிடம் ஒரு விடயத்தை கூறி வைக்க விரும்புகின்றோம். இதனை நீங்கள் தேவையான இடங்களில் அமல்படுத்திக் கொள்ளுங்கள். எனினும் நீதிமன்ற வளவில் அறிவிக்கப்பட்டுள்ள அதிகார பாதுகாப்பு வலைய வர்த்தமான அறிவித்தலை விலக்கிக் கொள்ளுங்கள். இதனிடம் அதிகார பாதுகாப்பு வலைய வர்த்தமான அறிவித்தல் காரணமாக நாடு எதிர்கொள்ளும் நிலைமை தொடர்பாக சட்டத்தரணி பேராசிரியர் பிரதீபா மகானாமஹேவா கருத்து வெளியிட்டார். அதிகார பாதுகாப்பு வலயங்களை ஏற்படுத்தும் சட்ட திட்டங்கள் நாட்டில் உள்ளன. எந்த வலயத்தை ஏற்படுத்தினாலும் மக்களின் அடிப்படை உரிமைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும், பேச்சு சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலுள்ள 30 நாடுகள் இந்த சந்தர்ப்பத்தில் அதிருப்தியை வெளியிட்டுள்ளன. பேச்சு சுதந்திரத்தை பாதுகாத்து நாட்டின் பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். இது தொடருமானால் இலங்கையின் நட்பெயருக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தலாம். கிராமிய பொருளாதார புத்தாக்க உணவு பாதுகாப்பு வேலை திட்டம் கிராமத்தின் முன்னணி பணியாக அமைய வேண்டும் என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். கிராமிய பொருளாதார புத்தாக்க உணவு பாதுகாப்பு வேலை திட்டம் கிராம உத்தியோகத்தர் மட்டத்தில் முன்னெடுக்கப்படும் போது அக்குழுக்களுக்கு அடிப்படை அம்சங்கள் அடங்கிய ஆலோசனைகளை வழங்குமாறு பிரதமர் தினேஷ் குணவர்தன சம்பந்தப்பட்ட தரப்பினரை பணித்துள்ளார். இவ்வேலை திட்டம் எந்த அளவு சவால் மிக்கதாக இருந்தாலும் அதனை வெற்றி கொள்ள முடியுமென சுட்டிக்காட்டிய பிரதமர், எவ்வாறான அரசியல் கருத்துக்களை கொண்டிருந்த போதிலும் உணவு உற்பத்தியை அதிகரித்து குறைந்த வருமானம் பெறுவோரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் நாடு முழுவதும் 10,000 பாடசாலைகளை இவ்வேலை திட்டத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். ராஜாங்க அமைச்சர் அசோக் பிரியந்த உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். நாட்டின் பொருளாதாரத்தை நிலையான மட்டத்தில் முன்னெடுத்துச் செல்வதற்கு அரசாங்கம் சகல நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருவதாக பதில் நிதியமைச்சர் செஹான் சேமசிங்க நிதியமைச்சர் இடம்பெற்ற சந்திப்பின் போது தெரிவித்தார். தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு எவ்வாறு முகம் கொடுப்பது என்பது தொடர்பாகவும் அரசு வங்கிகளின் செயற்பாடுகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது குறித்து கலந்துரையாடல் ஒன்றும் பதில் நிதி அமைச்சர் செஹான் சேமசிங்க தலைமையில் இடம்பெற்றது. பொதுமக்கள் எதிர்நோக்கியுள்ள இன்னல்மிகு பொருளாதார நிலைக்கு மத்தியில் கடனை செலுத்துவது உள்ளிட்ட வங்கி நடவடிக்கைகளில் சலுகையுடன் கூடிய வேலை திட்டங்களை பின்பற்றுமாறு பதில் நிதி அமைச்சர் அதிகாரிகளை பணித்துள்ளார். பொருளாதார சவால்களை வெற்றி கொள்வதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை வைத்தியசாலைகளுக்கு தேவையான ஒரு தொகை மருந்து பொருட்களை அமெரிக்கா வழங்கியுள்ளது. அவை உத்தியோகபூர்வமாக பிரதமர் தினேஷ் குணவர்தனிடம் இன்று கையளிக்கப்பட்டது. அமெரிக்காவின் ட்ரக் ரிலீஃப் நிறுவனத்தினால் இலங்கையில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு இவ்வத்தியாவசிய மருந்துப் பொருட்கள் வழங்கப்பட உள்ளன. நிறுவனத்தின் அவசர உதவி முகாமையாளர் கிறிஸ் எல்வே பிரதமர் தினேஷ் குணவர்தனிடம் பிரதமர் அலுவலகத்தில் வைத்து மருந்துப் பொருட்களை கையளித்தார். அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, மலேசியா உட்பட பல நாடுகளின் மனிதாபிமான உதவி வழங்கும் அமைப்புகள் இவற்றை திரட்டுவதற்கு பங்களிப்பு செய்ததாக ட்ரக் ரிலீஃப் நிறுவனத்தின் தொலைத்தொடர்பு இணைப்பாளர் பெரி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இம்மாதத்தில் 20 டாலருக்கும் கூடுதலான மருந்துப் பொருட்கள் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளன. இதனிடம் ஐக்கிய ராஜ்யம் இலங்கைக்கு 3 ஸ்டேலிங் பவுண்ட் பெறுமதியான மனிதாபிமான உதவித் தொகையை அறிவித்துள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மனிதாபிமான உதவிகள் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் உதவியை எதிர்பார்க்கும் குறைந்த வருமானம் பெறும் கர்ப்பிணி தாய்மாருக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. தேசிய சபையின் அங்குரார்ப்பண கூட்டம் எதிர்வரும் 29 தேதி பாராளுமன்றத்தில் இடம்பெறும். பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணைக்கு அமைய தேசிய சபையின் அங்குரார்ப்பண கூட்டம் எதிர்வரும் 29 தேதி முற்பகல் 10:30 இடம்பெறும். சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தலைமையில் கூட்டம் நடைபெறும். பிரதமர் தினேஷ் குணவர்தனவின் யோசனைக்கு அமைய ஏற்படுத்தப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் அடங்கியதாக தேசிய சபையில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள உறுப்பினர்களின் பட்டியல் சபாநாயகரிடம் அண்மையில் பாராளுமன்றத்தில் கையளிக்கப்பட்டது. உலக சுற்றுலா தினம் கொண்டாடப்படுகின்றது. உலகின் அநேக நாடுகளில் உள்ள ரம்யமான மற்றும் அழகான இடங்களை பார்ப்பதற்கு சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் செலுத்தி வருகின்றனர். கிராமியப்புற மற்றும் சமூகமய சுற்றுலா தொடர்பில் மறுபரிசீலனை செய்வோம் எனும் துணைப்பொருளில் இம்முறை சுற்றுலா தினம் கொண்டாடப்படுகின்றது.
நிலையான பொறுப்பு கூறக்கூடிய மற்றும் நம்பிக்கையுடன் அனைவரும் சமீபமாகக்கூடிய சுற்றுலாத் துறையை உருவாக்கும் நோக்கில் ஐக்கிய நாடுகள் அமைப்பு உலக சுற்றுலா ஏற்பாடுகள் மற்றும் தினத்தை பிரகடனப்படுத்தியுள்ளது. 1980 முதல் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 27 உலக சுற்றுலா தினம் கொண்டாடப்படுவதுடன் இம்முறை கிராமியப்புற மற்றும் சமூக மைய சுற்றுலா தொடர்பில் மறுபரிசீலனை செய்வோம் எனும் தொனிப்பொருளில் கொண்டாடப்படுகின்றது. கொரோனா தொற்றுக்கு மத்தியில் முழு உலகிலும் சுற்றுலா தொழில்துறைக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டது. அந்த நாடுகள் பொருளாதாரத்திலும் கடும் பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்தன. சுற்றுலா தினத்தை முன்னிட்டு செய்தியொன்றை வெளியிட்டுள்ள அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ, பொருளாதார பிரச்சினை உள்ளிட்ட பல பிரச்சினைகளிலிருந்து மீண்டல நாம் பொருளாதார ரீதியில் வலுப்பெற வேண்டியுள்ளதுடன் சுற்றுலா தொழில்துறையிலிருந்து அதற்கான நேரடி ஒத்துழைப்பை வழங்க முடியும் என குறிப்பிட்டார். இதற்கென குறுகிய கால, மத்திய கால மற்றும் நீண்டகால வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட நடைபவனி இலங்கை சுற்றுலா ஹோட்டல் முகாமைத்துவ நிறுவன பிரதான காரியாலயத்திற்கு அருகில் ஆரம்பமானது. சுற்றுலா மேம்பாட்டு அதிகார சபை மற்றும் சுற்றுலா சபை ஆகியன இதனை ஏற்பாடு செய்துள்ளன. சுற்றுலா தினத்தை முன்னிட்டு பத்ரமுள்ள தியத்துவினையிலிருந்து கல்பிட்டி சந்தி வரை இன்று சைக்கிள் சவாரி ஒன்றும் இடம்பெற்றது. மேல் மாகாண சுற்றுலா சபை இதனை ஏற்பாடு செய்திருந்தது. இலங்கை ராணுவத்தின் 73 ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு மத அனுஷ்டானங்கள் இடம்பெற்று வருகின்றன. வெள்ளவத்தை மயூராபதி பத்ரகாளியம்மன் கோவிலில் விசேட சமய நிகழ்வுகள் நேற்று மாலை இடம்பெற்றன. இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்ரம் லியனகே பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இராணுவத்தின் சகல படையணிகளின் கொடிகளுக்கும் ஆசீர்வாத பூஜை நடத்தப்பட்டது. அனைத்து இராணுவ படையணிகளின் உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இராணுவ இந்து சங்கத்தின் தலைவர் மேஜர் ஜெனரல் லால் விஜயதுங்க உள்ளிட்ட இராணுவத்தினர் இதில் கலந்து கொண்டனர். இது நேரம் கொள்ளுப்பட்டி ஜும்மா பள்ளிவாசலில் இஸ்லாமிய சமய வழிபாடுகள் இடம்பெற்றன. இலங்கை இராணுவமும் பள்ளிவாசல் நிர்வாகமும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தது. இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்ரம் லியனகே பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். பிரிகேடியர் அஸ்கர் முத்தலீப் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கொள்ளுப்பட்டிய ஜும்மா பள்ளிவாசல் தலைவர் கலீல் ஹாஜி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். மௌலவி இர்ஷாட் சிங்கள மொழியில் உரை நிகழ்த்தினார். சியோன் தேவாலய குண்டு தாக்குதலில் உயிர்நீத்தவர்களின் உறவினர்களுக்கும் பாதிப்புள்ளானவர்களின் குடும்பங்களுக்கும் வாழ்வாதார நிதியுதவிகள் வழங்கப்பட்டன. உயிர்த்து ஞாயிறு தினத்தன்று சியோன் தேவாலயம் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் உயிர்நீத்தவர்களின் குடும்பங்கள் மற்றும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோரின் குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்கும் நிகழ்வு மட்டக்களப்பு சார்ல்ஸ் மண்டபத்தில் இடம்பெற்றது. அருட்தந்தை ஜேசுதாசன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தெரிவு செய்யப்பட்ட 90 குடும்பங்களுக்கு 30 லட்சம் ரூபாய் நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் க. கருணாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 2 கோடி ரூபாய் பெறுமதியான 8 தங்க பிஸ்கட்களை கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து கடத்த முற்பட்ட விமான நிலைய பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இந்திய நாட்டு விமான பயணி ஒருவர் துபாயிலிருந்து தங்கத்தை எடுத்துள்ளதுடன் அவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டு விமான பயணிகள் பிரிவில் வைத்து இவற்றை பாதுகாப்பு உத்தியோகத்தரிடம் வழங்கியிருக்கலாம் என சுங்க அதிகாரிகள் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். தங்க பிஸ்கட்களை பாதுகாப்பு உத்தியோகத்தர் தனது சட்டை பையில் மறைத்து வைத்து வருகை தரும் பீடத்தில் சுங்க பிரிவை தாண்டிச் செல்ல முற்பட்ட போது கைது செய்யப்பட்டுள்ளார். பெலியத்தையிலிருந்து வருகை தந்த ருகுணுகுமாரி கடுகதி ரயில் தமது பயணத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் ரயில் நிறுத்தும் பிரிவுக்கு செல்லும் வழியில் விபத்துக்குள்ளாகி ரயில் சாரதி ஒருவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் மோதுண்டுள்ளது. அச்சந்தர்ப்பத்தில் ரயில் வண்டியை ஓட்டிய உதவியாளரை கடமையிலிருந்து இடைநிறுத்த ரயில்வே கட்டுப்பாட்டு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. கிம்புளா எல குணா குக்குடுகண்ணா ஆகிய திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த குற்றவாளிகளுடன் தொடர்பு வைத்திருந்த நபர் ஒருவர் ஐஸ் போதைப்பொருளுடன் போலீஸ் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வெள்ளவத்தை கிரவுன் விழா வீடமைப்பு திட்டத்திற்கு முன்னால் மேற்கொள்ளப்பட்ட முற்றுகையின் போது 50 கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 12 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் போதைப்பொருளுடன் 15 சந்தேக நபர்கள் வெள்ளவாய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மல்வத்தாவில ஐஸ் பில்ல ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட முற்றுகையின் போது 19 வயதிற்கும் 35 வயதிற்கும் இடைப்பட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இறக்கமும் பொது சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகத்திற்கு முன்பாக சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இவரது நடமாட்டம் தொடர்பாக சந்தேகம் கொண்டு பொதுமக்கள் இறக்காமம் போலீஸ் நிலையத்திற்கு அறிவித்தனர். பின்னர் அவர் மடக்கி பிடிக்கப்பட்ட போது அவரிடமிருந்து கிரனைட் குண்டொன்றும் கூறிய கத்தியொன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. அனுராதபுரம் கல்காமுவ பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்.
தம்புத்தேக்கம கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட மூவர் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். வங்கியொன்றில் பணத்தை வைப்பிலிடச் சென்ற வர்த்தகர்களிடமிருந்து 223 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையிடப்பட்டது. மோட்டார் சைக்கிளில் வந்த ஆயுததாரிகள் இருவருடன் பணமும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. பணத்தை கொள்ளையிட்டுச் செல்லும் சந்தேக நபர்களை வழிமறித்த போலீஸ் சார்ஜன் சமில புத்திக்க கொள்ளையிட்ட பணத்தை கைப்பற்றியுள்ளார். சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளும் போலீசார் தம்புத்தேகம நவசிரீகம பகுதியில் வைத்து சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளனர். 44 வயதுடைய இவர் பிரதேச சபை உறுப்பினர் ஆவார். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.